ஃபஸ்ட்டு இந்த ஏஎல்பியை பற்றி கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தேன். சரி, இது சாதாரணமாக ஜோதிடத்தை பற்றி எத்தனையாவது பார்க்குறோம் அப்படின்ட்டு அது மாதிரி ஒன்றுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் பொதுவுடையா பற்றி யாரோ ஒருத்தவங்க பேசினாங்க, அதையும் நான் பாதி பார்த்தவர்கள கிராஸ் பண்ணி போயிட்டேன். இது ஒரு 5, 6, 8 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் ஒருத்தரை பார்க்க போனப்போ அவங்க மனைவி வந்து என்கிட்ட, நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்க, அவங்க திருவாரூர் மாவட்டம். அப்போ ஐயாவோட ஊர் வந்து பட்டுக்கோட்டை பக்கம் இந்த அட்ரஸ் இருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்க, புதுவுடை ஐயாவோட புதுவுடை மூர்த்தின்னு ஒருத்தர் ஜோசியர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் நம்பர் வாங்கி கொடுங்க, நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு. நான் அந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப 1 மாதம் கழித்து அவங்க கால் பண்ணி, அவங்க விசாரிச்சிங்களா புதுவுடை மூர்த்தி ஐயா அப்படின்னு. என்ன அந்த பேர் திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வருது, எப்படி திரும்ப யூடியூப்ல ஐயா பேரை போட்டோம்னா திரும்ப வீடியோஸ்லாம் வரும், அப்புறம் திரும்ப ஞாபகம் வருதாக முன்னாடி நம்ம பார்த்து போகிறது. அப்போ தான் நான் ரெண்டாவது தடவை இந்த மேடம் நண்பருடைய மனைவி கேட்டதுனால திரும்ப நான் இதெல்லாம் எடுத்து படிக்கிறேன். எனக்கு இது படிக்கணுன்ற ஒரு வேகமான ஒரு உந்துதல். ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னொரு 3 நாள் 4 நாள் கிளாஸ் இருக்குங்கிறாங்க, அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை, இருந்தாலும் இந்த சான்ஸ் விடக்கூடாது அப்படின்ட்டு உடனே பணம் கட்டி டக்குன்னு கிளாஸில் சேர்ந்தேன். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது, வகுப்பில் சேர்ந்தது. அடுத்ததாக வகுப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆச்சரியப்பட்டது வந்து, ரொம்ப ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான மனநிலையை கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே மாதிரி அவங்களோட பேச்சு, அவங்களுடைய ஸ்டைல், ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அது, எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்காங்க, ஒரே மாதிரியான குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறாங்க, இது எப்படி இதுக்கு பின்னாடி இருந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணுற ஒரு ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்குது இந்த வகுப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதே தான், எப்படி ஏஎல்பி வந்து நமக்கு ஒரு எளிமையாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும், அதே விஷயந்தான் வந்து இந்த வகுப்புகள் எல்லாத்துலேயுமே வெளிப்படுது. ஏஎல்பிங்கிறது தான் வெளிப்பாடாகவும் இருக்கு. வகுப்புகள், அதை நடத்தக்கூடிய ஆசிரியர், அவருடைய குணாதிசயங்கள், அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது, மெத்தாடிக்கலாக போகிறது, எளிமையாக மிகப்பெரிய விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லி புரிய வைக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த ஏஎல்பி தான். அந்த ஏஎல்பிங்கிற அந்த விஷயம் வந்து இந்த மொத்த ஆர்கனைசேஷன்லையும் வெளிப்படுறதை நான் பார்க்குறேன். அடுத்தது மேடம், என்னுடைய அனுபவங்கள் சொன்னால், இப்போ நான் வந்து ஆயுர்வேத மருத்துவர் மேடம், என்னுடைய அப்பாவும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், நானும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். எனக்கு நேரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இப்போ தொழில் மூலமான அழுத்தமும் இருக்குது, ரொம்ப தூக்கம்லாம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ கிடைக்கிற கொஞ்ச நேரங்களையும் வந்து நான் வந்து பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தார், அப்போ தான் நான் அந்த வகுப்பு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவரை நான் 2 ஜோதிடர்கள்லாம் கூட்டிகிட்டு போனேன். அவர் மேலே ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், எப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவரை பார்க்குற போது, ஒரு தீராத கடனில் இருக்கிறாரு, தீர முடியாத பிரச்சனையில் இருக்காரு. அவர் சில நேரம் நம்மகிட்ட பேசுகிற போது, நம்ம ஒரு டாக்டராக இருக்கிறதுனால சில நேரங்களில் நமக்கு இவர் சூசைட் எதுவும் பண்ணிக்குவார் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துருச்சு, அந்தளவுக்கு அவர் ரொம்ப மன வருத்து பேசினார். அப்போது அதுக்காகவே நான் அவரை 2-3 ஜோதிடர்கள் கூட்டிகிட்டு போனேன், அது அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அப்புறம் நான் இந்த நேரத்தில் படிக்க வந்துட்டேன். அப்போது நான் வந்துட்டு சொல்கிறேன், நான் வகுப்பு படிக்கிறேன், நானே உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கு ஒரு வாரம் 10 நாள் போகட்டும் அப்படின்னு. அப்புறம் அவருடைய ஜாதகத்தை பார்த்தபோது, கடந்த 2-3 வருடங்களாகவே, அப்போ தான் அந்த D9லாம் வந்து, கடந்த 2-3 வருடங்களாகவே அவருக்கு கஷ்டங்கள் இருக்குது. இன்னும் 1 வருடங்களுக்கு அவருக்கு அந்த இன்னும் 6 மாதங்களுக்கு அவர் அந்த கஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நட்சத்திரம் மாறுது, அப்புறம் ஏஎல்பி மாறுது. அப்போ அவர் வந்து தன்னுடைய கடன் அடைக்கணும்னா சொத்தை விற்றா சரியாயிடும், அதுக்கு வந்து தந்தை வந்து உடன்பட மாட்டேங்கிறாரு, அது அப்படிங்கிறது தான் அவரோட பிரச்சனை. கையில் இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஆனால் அதை வந்து அவருடைய தந்தை வந்து விற்று கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ 2 வருஷம் கழித்து அவருக்கு வந்து அந்த 9ஆம் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகுது, பாக்கியஸ்தானம். அப்போ நான் சொன்னேன், இன்னும் 2-3 வருடங்களில் உங்களுடைய தந்தை வந்து உங்களுக்கு உடன்படுவார், சமரசமாகி உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த சொத்துலாம் விட்டு இது தந்தை மூலமாகவே உங்களுக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன். அதுக்கு அடுத்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
நேத்தெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் பார்த்தேன். இந்த டிடைனுக்கு அப்புறம் நம்ம பார்க்குற போது இன்னும் நான் சாஃப்ட்வேர் வாங்கலை, இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்குறப்ப நமக்கு வந்து புரியுது. நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே சொல்கிறீங்க பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்கன்ட்டு. அப்போ நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பயிற்சி பண்ணுற போது தான் வந்து அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் வந்து நமக்கு ரொம்ப நல்லா புரியுது. அப்போ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளோக்குள்ள ஜாதகத்தை வந்து பொறுமையாக பார்க்குறோமோ அனலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அப்படிங்கிறது. அடுத்ததாங்க மேடம், நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லணும்னா அது வந்து கர்மாவை பற்றின வகுப்பு. எப்படின்னா நான் வந்து என்னுடைய 22 வயசுலேருந்தே வந்து ஆன்மீக தேடுதல் உள்ள ஒரு ஆள், 22 வயசுலேருந்து ஒரு ஆன்மீக பற்றவர். அப்போ அது சம்மந்தமான எல்லா தேடுதலும் இருந்துச்சு. அதில் கர்மாவை பற்றி நான் வந்து அறிவு ரீதியாக புரிஞ்சு வச்சுருந்தேன். அப்போ இந்த வகுப்பில் தான் வந்து உணர்வு ரீதியான புரிதல், அந்த கர்மாவுக்கு வந்து என் மனைவி பிள்ளைங்களாம் கூட சேர்ந்து தான் பார்த்தோம். அப்போ உணர்வில் வந்து ஒரு பெரிய மாற்றம், அடிப்படை மாற்றம். அது வந்து நிச்சயமாக வந்து வேற இவ்வளவுதான் கர்மாவை பற்றி சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு புரியாது. அந்த பாவகங்கள் அந்த ரிவர்ஸில் எப்படி நமக்கு பூர்வ கர்மா போன ஜென்ம கர்மா எப்படி வேலை செய்யுது, தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா. அப்போ இப்போ வந்து மனம் வந்து ரொம்ப பக்குவமாயிடுச்சு. இப்போ நான் என்ன, எனக்கு வந்து ஏஎல்பி அதாவது ஜாதகம் பார்க்குறது வந்து ரொம்ப சுலபமாக தெரியுது. கஷ்டமான விஷயம் என்னென்னா வந்து நம்மளை நம்ம சரியாக வச்சுக்கிறது தான். நம்மளை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் வந்து எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அப்படிங்கிற போது ஜோதிடத்துக்கு வந்து நம்ம பயிற்சி செஞ்சால் போதும். அது கணிதம் தானே, கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் பயிற்சி கொஞ்சம் விடாமுயற்சி இது இருந்தால் போதும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாதகராகலாம் பலன்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம நாம உணர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அப்போ நான் இதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து ரொம்ப நல்லவனாக தான் இருக்கேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்போ நான் பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம், இந்த வகுப்பில் எங்கேயோ நான் கேட்டது தான். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எண்ணம் ஏற்பட்டது என்னென்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு உள்ளார கொண்டு வரணும். நம்மளுடைய எண்ணங்கள் பேச்சு செயல் எல்லாத்துலேயும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம கரெக்டாக இருக்கோம் ரொம்ப நல்லவனாக இருக்கிறோம் சரியாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய அகங்காரம் அப்படின்னு நம்மளோட நினைக்க வைக்குது. ஆனால் அந்த அகங்காரத்தை உடச்சி உள்ளார போய் பார்க்குற போது தான் தெரியுது நமக்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது. அப்போ நம்மளை வந்து செல்ஃபாக எவ்வளோ தூரம் நம்மளை மாற்றிக்கணும். அப்படி நம்மளை நாம் மாற்றிக்கிற போது எல்லா கலைகளுமே நமக்கு வந்து கை கொடுப்போம். அது நம்ம ஏற்கனவே நம்ம தெரியாதவங்க சரி. அப்போ நம்மளுடைய மெயின் அட்டென்ஷன் வந்து அந்த ஒழுக்கத்துக்கு போகுது. ஒழுக்கம்னா வெறும் நல்ல குணாதிசயங்கள் மட்டும் கிடையாது, என்ன நம்மளுடைய எண்ணங்கள் மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கிறது, மற்றவங்களை பற்றி நம்ம நல்லதே நினைக்கணும். அடுத்து நம்மளுடைய பேச்சு, இந்த ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. நான் என் மனைவிக்கெல்லாம் சொல்கிறேன் நெகட்டிவான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு. நானும் வந்து ரொம்ப கவனமாக பேசுகிறேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது மாதிரி ஃபோனில் யார்கிட்டையும் பேசுகிறப்பையும் சரி, இந்த ஜாதகம் சம்மந்தமாக ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறப்பையும் சரி, நேற்று என்னுடைய என்னெல்லாம் குரூப்ஸ் இருக்கோ ஸ்கூல் குரூப்பு காலேஜ் குரூப்லலாம் வந்து நம்ம ஏஎல்பியோடைய அந்த விளம்பரத்தை நான் போட்டு விட்டு சொன்னேன். நான் மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், நேற்று தான் அதை நான் எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க படிங்க ரொம்ப நல்லா இருக்கு, அது மாதிரி உங்களுடைய ஜாதகங்கள்லாம் கொடுங்க அப்படிங்கிற போது பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கே ஆச்சரியம். நான் இப்போது நண்பர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன், அதெல்லாம் அன்பர்கள்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நிறுத்தி நிதானமாக என்னுடைய வார்த்தைகள் வருது. அடுத்தது நோயாளிகள்கிட்ட என்னுடைய அப்ரோச், அது இப்போ என்னுடைய அப்ரோச் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ அது ஒரு படி மேலே. அதாவது நம்மளுடைய ஒரு நான் வந்து கிராமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்போ இங்கே பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, அதாவது கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரை வருவாங்க, வசதி இல்லாதவங்கலேருந்து நல்ல வசதியானவங்க வரையும் வருவாங்க. அந்த எல்லா வகை மக்களையும் நம்ம வந்து கிராமத்தில் பார்க்க முடியும். நம்ம கிராமத்தில் இருக்க முதல்ல நமக்கு தான் வருவாங்க. அப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபீஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, கடன் வச்சு போவாங்க. ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்காது கிராமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவர்கள். ஏன்னா இந்த காலத்தில் மருத்துவர்கள் வந்து அதிகமாக கிராமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்குங்கிறது, நான் டவுனுக்கும் போகலை வெளிநாட்டுக்கும் போகலை. என்னுடைய சொந்த கிராமத்தில் என்னுடைய அப்பா அமைச்ச மருத்துவமனையும் நானும் இப்போ உட்காந்து வைத்தும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பொருளாதார ரீதியான ஒரு சின்ன விரக்தி இருக்கும் எனக்கு. 5 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் எடுத்துட்டு வருவாங்க, 10 ரூபா மட்டும் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து நமக்கு ஒரு வேலைக்கு மருந்து கொடுங்க வைத்து தரவழிமாங்க.
அப்ப அவங்களுடைய சூழ்நிலையும் அனுசரிச்சுதான் நான் வைத்தியம் பார்த்துருக்கேன். அந்த 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அதை யோசிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் லேசான எரிச்சல் எல்லாம் வந்துடும். என்னடா ஒரு 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்து இதுல என்ன, நமக்கு அதிகம் ஒழுங்கா குணமாகாது, நமக்கும் இதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது சூழ்நிலை பாருங்க, அந்த தலைவிதி வந்து அப்படிதான் வச்சிருக்கு, அவங்களே அப்படி வச்சிருக்கு, நம்மளே அப்படி வச்சிருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எந்த நேரத்துலையும் அதெல்லாம் வந்து நம்ம அவங்க கிட்ட கோவப்படக்கூடாது, அந்த எரிச்சல் மனோபாவத்தை அடையக்கூடாது. அப்ப இந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதி. ஸோ அதை வந்து நம்ம வந்து அன்பா செய்வோம். அதனுடைய பலன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நமக்கு பலன் கிடைக்குது கிடைக்கல, அதை வந்து நம்ம முழுமையான அன்போட அதை ஏத்துக்கிட்டு செய்வோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பக்குவம் மேடம். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையா தெரியுது இந்த வகுப்புல. அடுத்தது இப்ப எல்லாருமே பேசினதான், எல்லாருமே பேசிட்டு விஷயங்கள் நான் திரும்ப பேசல. வகுப்புகள் ரொம்ப இனிமையா இருக்கு. ஆரம்ப வகுப்புகள்ல உமா மேடம், அடுத்தது நீங்க சாந்தி, உங்களுடைய ரெண்டு பேருடைய குரலுமே வந்து ரொம்ப ரசிகரமான குரல். ரொம்ப உங்க குரலை கேட்டாலே அட்டென்ஷன் வந்துடும் உங்க மேல, உங்க ரெண்டு பேருடைய குரல் மேல டக்குன்னு அட்டென்ஷன் வந்துடும். அது மட்டும் இல்ல, அவர் ஆண்கள் ஆசிரியர் எல்லாருமே, எனக்கு எல்லாருடைய பேரும் ஞாபகம் இல்லை, சாந்தகுமார் சார் எல்லாருமே, அதே மாதிரி கர்ம வகுப்பு எடுத்தவங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல சூப்பர் மேடம். அடுத்ததாக இப்ப நேற்று என் நண்பர் கேட்டார், நாங்க மாசம் மாசம் திருவண்ணாமலை போவோம், அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு இருக்கு, ஒரு 3 மாதம் என் நண்பரோட சேர்ந்து. இப்ப ஒரு 7.5 வருஷமா எனக்கும் சரியான கஷ்ட காலங்கள், போக முடியல. இப்ப அது மாதிரி ஆன்மீக யாத்திரை போறோம். அப்ப என் நேற்று கால் பண்ணப்ப என் நண்பர் கேட்டார், இப்போ வகுப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு, நல்லா நல்லா ரொம்ப அருமையா இருக்கா. போன 1 மாசத்துக்கு முன்னாடிதான் வகுப்பு ஆரம்பிச்சு, 2 நாள் 3 நாள் போனோம். அடுத்தது இப்ப கிளம்புறப்போ ஒரு நண்பர் போன கேட்டார் அப்படின்னு, ரொம்ப நண்பர்களா இருக்கு. எனக்கும் பார்த்து சொல்லு அப்படின்னா அதை பார்த்து சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அதாவது ஏஎல்பி இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல வந்து ஜோதிடம் மேலே அது ஏஎல்பி தாண்டா இருக்கும், இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஜாதகர் ஜோதிடம் பார்க்குறாரு அப்படின்னா அது வந்து ஏஎல்பி முறையில தான் பார்ப்பார், அப்படி ஆயிடும். ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் படிக்கிறோம், சாதாரண மனிதர்கள். இப்போ நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு அம்மா பேசினாங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட இந்த கிளாஸ் படிச்சுட்டு ஒரு அருமையான பலன்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சாமானியர்களுக்கு கூட புரியக்கூடிய வகையில் இது தொகுக்கப்பட்டிருக்கு, வகுக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ஐயா அவர்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொன்னால் அது தகாது. ஏன்னா அவர் வந்து நான் வந்து ஒரு ஞானியாக தான் பார்த்தேன். என் குரூப்புக்கு நான் சொன்னேன், இது வந்து பொது உணர்வை மூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை உருவாக்கியிருக்காரு, அவர் வந்து ஒரு ஞானி அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து அவரை வந்து ஒரு புருஷராக தான் பார்க்குறேன். அதாவது பாரம்பரியத்தில் வந்து நம்ம வேதத்தில் படிச்சிருக்கோம், பராசரர் எதா வந்து இந்த ஜோதிடத்துக்குரிய கணக்குகள் எல்லாம் வகுத்தாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து ஐயா மூலமாக தான் அதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதனால் நான் வந்து அவர் வந்து ஜோதிட உலகத்தில் ஒரு அவதாரம் தான் சொல்றேன். அதனால இனி வர ஜோதிட யுகம் வந்து ஏஎல்பி யுகமா இருக்கும் மேடம். அதுல வந்து நம்மளும் ஆரம்பத்தையே வந்து அதுல நம்மளும் ஒரு உறுப்பினரா இருக்கிறோம், அதாவது நம்மளும் ஒரு மெம்பரா இருக்கிறோம். அடுத்தது பொதுவுடைமை ஐயா அவர்களுக்கு நம்மளும் ஒரு நல்ல சிஷ்யரா இருக்கிறோம் அப்படிங்கிற போது, நாம வாழ்ந்த காலத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாகவும் கொடுப்பனையாகவும் நினைக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி.